ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்வா விலாக். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, மறு புதுசாக பைக் இருக்கிற பிளானில் இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, வேளச்சேரியில் இருக்க ஹோண்டா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். வாங்க, இங்கே என்னென்ன டைப் ஆஃப் மாடல்ஸ் பைக் இருக்குன்னு பார்ப்போம். வேளச்சேரியில் முருகன் கிளியமிட பக்கத்தில் இருக்குது. இப்போ ஷோரூமுக்குள்ள வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூட்டர் டைப் பைக் வந்து இருக்கு. ஆக்டிவா 6G புது மாடல் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 110cc உள்ள பைக்கு. ட்ரம் பிரேக் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6 வெரைட்டி கலர்ஸ்லாம் இருக்குது. இந்த பைக் தான் நம்ம இந்த 6 டைப்பில் வந்து பார்க்கலாம், எடுக்கலாம்னு பிளானில் இருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்டிவா 6G வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று 110cc இருக்குது, 125cc இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவா ஹோண்டா டியோ பைக். இந்த பைக்கு இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வெளியில் வண்டி எடுக்கும்போது வந்து 90,000 வரும். ஆக்டிவா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 98,000 வந்துச்சு. காமிக்கிறேன் பாருங்க, என்னென்ன மாடல் வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவா 6G வந்து 120cc பைக்கு வந்து. இதுவும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பிளாக் கலர் மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு. நாங்கள் வந்து ப்ளூ கலர் இல்லைன்னா கிரே கலர் கேட்டோம். ஆனால் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, அதனால் வந்து இதை செலக்ட் பண்ணல. நாங்கள் வந்து ஃபைனலாக என்ன செலக்ட் பண்ணோன்னா ஆக்டிவா 6G ப்ளூ கலர் பைக் தான் செலக்ட் பண்ணோம். அப்படியே ஷோரூமில் என்னென்ன பைக் இருக்குது அப்படியே காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆக்டிவா பைக் எடுக்கிற மாதிரி தான் பிளானில் வந்தோம். பாருங்கள், கிருஷ்ண ரொம்ப ஆர்வம் வச்சு சுற்றி பார்த்துட்ருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஆஃபீஸர்ஸ் மொத்தமாக ஷோரூம் சுற்றி காமிக்கிறேங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ப்ளூ கலர் வந்து ஆக்டிவ் 6G 110cc எடுத்திருக்கோம். இது வந்து ப்ளூ கலர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ப்ளூவாக கிரேவான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து ப்ளூ தான் பிடிச்சிருந்துச்சி, அதனால் ப்ளூவாக எடுத்துட்டோம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாருங்கள், கிருஷ்ண வந்து ஓட்டி பார்க்குறாரு, சும்மா எப்படி வண்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து மொத்தம் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 89,000 வந்துச்சு. அதுக்கு அஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக 98,000 வந்துருச்சுங்க வண்டி மட்டும். ஃபைனலாக வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து வேளச்சேரியில் இருக்கிற வெற்றி விநாயகர் கர்ண விநாயகர் கோவிலுக்கு வந்தோம். அங்கே வந்து சும்மா அப்படியே சாமி கும்பிட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிடலாம் மாதிரி திருஷ்டி பண்ணாங்க. அதுக்காக தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு மாலை எல்லாமே வண்டியை போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மைலேஜ் வந்து 45-50 கொடுக்கும். பாருங்கள், கிருஷ்ண வந்து உட்காந்துருக்காரு. இந்த ஐயர் வந்து நம்மளுக்கு ரொம்ப குழு ரொம்ப தெரிஞ்சவருங்க. அதனால் வந்து வண்டியை எடுத்தோன்னே அவரே இப்போ நல்லா பூஜை சூப்பராக பண்ணாங்க. ஏன்னா சந்தனம் தான் கொஞ்சம் ரொம்ப தெளிச்சிட்டாரு. வண்டி போல கொஞ்சம் சந்தனமாக இருந்துச்சு. நல்லா பூஜை பண்ணாங்க, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.